நல்ல மாங்காய் செய்யலான்னு இருக்கிறோம். இந்த மாங்காய் இந்த மாதிரி இருக்கிறத இந்த பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கினு வெங்காயம் தக்காளி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றின கடுகு எண்ணெய் காஞ்சாச்சு, கடுகு போட்டு இப்போ வெங்காயம் தக்காளி போட்டு வதக்க போகிறேன். பாருங்க கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மாங்காவை கொட்டி ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். மாங்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் மிளகாத்தூள் உப்பு மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சம் வதக்க போறேன். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு பாருங்க மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டேன். இதுக்கப்புறம் தண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். மசாலா பாருங்க இவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு, வதங்கிடுச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கின்னு கறிவேப்பிலை போட்டு தட்டு போட்டு மூடிடணும். தட்டு போட்டு மூடி வைக்க போகிறேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்துச்சு. இப்போ இது கூட வெல்லம் சேர்த்துக்கணும். நல்லா வெந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெல்லம் இது கூட வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். வெல்லம் போட்டேன், அப்புறம் நல்லா கலக்கணும். கலந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்னிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு நல்லா கலரி விட்டுருக்குறேன். அப்புறம் ஒரு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்னு இறக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிலர் இதில் சாதம் போட்டும் கலந்து சாப்பிடுவாங்க, சாப்பாட்டுக்கும் வச்சுப்பாங்க, அப்படியே குட்டி தட்டில் வச்சுக்கணும் சாப்பிடுவாங்க. ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெல்லம் மாங்காய்.